Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்பெயின்ல நடந்த ஒரு பயங்கரமான கதையை பத்தி தான் வந்து பேச போறோம். ஸோ ஸ்பெயின்ல வந்து லெனின்னு ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அவன் வந்து எதுவுமே எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கெல்லாம் பயந்தான் ஓடி அப்படின்னு சொல்லிட்டு கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸை எல்லாத்தையும் வந்து அடிக்கடி டீஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ அதனால் வெறுப்பாகி ஒரு பையன் அவனோட ஃப்ரெண்ட் வந்து, நீ வந்து எங்களை பயந்தா ஓடினா டீஸ் பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு பயம்னா என்னன்னு தெரிய வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து பயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக ஒரு சேலஞ்சை வந்து யோசித்து ரெடி பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த சேலஞ்சை யோசித்து ரெடி பண்ணிவிட்டு லெனின்கிட்ட போய் சொல்கிறான், நீ பயம் இல்லைன்னு சொல்கிற இல்லைடா, நான் சொன்ன சேலஞ்சை வந்து நீ வந்து பண்ணி முடிச்சுட்டு வா, அப்போ நான் ஒத்துக்கிறேன் உனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு லெனின் வந்து சரி என்ன சேலஞ்ச் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து சொல்கிறான், நம்ம கிராமத்துக்கு வெளியே இருக்க அவுட்டர் ஏரியாவிலேருந்து 15 கிலோமீட்டர் நீ வந்து சைக்கிளில் போயிட்டு வரணும், ஈவினிங் டைமில் தான் போயிட்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். இதெல்லாம் வந்து ரொம்ப சப்பையான சேலஞ்சு, ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து லெனின் சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு வந்து அந்த சேலஞ்ச் ஆரம்பிக்கலாம், எல்லோரும் இந்த லொக்கேஷனுக்கு வந்துடுங்க, நம்ம வந்து லொக்கேஷன் லெனின்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லிடலாம். ஈவினிங் 6 மணிக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து அங்கே வந்துடுறாங்க. ஸோ லெனினும் வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். அவன் போகிற வழி ஃபுல்லாக வந்து ரெண்டு சைடுமே ஒரு அடர்ந்த ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. அதுலேருந்து டிஃப்ரெண்ட்டான வித்தியாசமான சவுண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஆனால் ஈவினிங் டைம்ங்கிறதுனால லெனின் வந்து அந்த ஜேர்னி வந்து என்ஜாய் பண்ணியே வந்து சைக்கிளை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஆனால் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி பயத்துலேயே இருக்கு, என்னடா நீ இப்படி சொல்கிற, 15 கிலோமீட்டர்ஸ் அவன் போயிட்டு பத்திரமா வந்துடுவானா, என்ன பண்ணுறது, அவங்க அம்மா கேட்டாங்கன்னா என்ன சொல்கிறது, அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த சேலஞ்ச் கொடுத்த பையன் வந்து அதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் ஆகாது, வந்துடுவான், அவன் வந்து நம்மளை டீஸ் பண்ணிகிட்டே இருக்கான்ல, அதனால தான் இந்த சேலஞ்ச் அவனுக்கு கொடுத்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து லெனின் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கான். ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் போனதுக்கப்புறம், நம்ம என்ன 15 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வரோமான்னு உங்களுக்கு எப்படி தெரியும், நம்ம வந்து இங்கேயே கொஞ்சம் தூரத்தில் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி போயிடலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு யோசிச்சு அங்கே சைக்கிளை நிறுத்திடுறான். நிறுத்திட்டு இங்கே மேலேயே ரோட் மேலேயே இன்னும் யாராவது பார்த்துட்டு போய் அவங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஒரு அருவி போயிட்டு இருக்கு ஓடை, அங்கே பக்கத்தில் போய் உட்காந்து அவங்க வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறான் சும்மா. அப்போ வந்துட்டு ரொம்ப ஈவினிங் டைம் ஆனதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது, கொஞ்ச நேரம் இருந்துட்டு நம்ம போயிடலாமா திரும்பின்னு யோசிக்கிறான். ஆனால் வந்துட்டு சீக்கிரமாக போனால் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களே, 15 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வரைக்கும் எப்படியும் வந்து 2.5 மணி நேரம் ஆகும், நம்ம வந்து 1 மணி நேரம் தான் ஆச்சு, இன்னும் 1.5 மணி நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து எந்திரிச்சு கிளம்பிடலாம் நம்ம அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து ரொம்ப காற்று வருது, இருட்டிடுது அவனை சுற்றியும், அதுக்கப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மழை வருது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு நம்ம யோசிச்சு, சரி இப்போ இங்கே இருக்க முடியாது, ஆனால் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு, சரி நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு போகலாம், பாதி தூரத்தில் எங்கேயாவது மலைக்கு ஒதுங்காக நிற்கிற இடம் இருந்தால் அங்கே போய் நின்றுட்டு அதுக்கப்புறம் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிசைட் பண்ணி சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக ஓட்டிகிட்டு போகிறான். ஆனால் போகிற வழியில் பயங்கரமாக காற்று, ஃபாரஸ்ட்லேருந்து சவுண்டு, காற்றுல சவுண்டு, பயங்கரமாக மழை இடியெல்லாம் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பாழடைஞ்ச வீடை பார்க்கலாம், சரி அந்த வீடு ஒன்று தான் இருக்குது, அங்கே நின்றுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் வாசலில் நின்றுக்கிறான் மலைக்கு. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளேருந்து யாரோ கதவை தட்டுற அழுகிற சவுண்ட் வந்து கேட்குது. அவன் வந்து இந்த வீடே வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வீடு மாதிரி பாழடைஞ்சு இருக்கு, இந்த வீட்டுக்குள்ளே யார் இருக்காங்கன்னு பயந்துட்டே வந்துட்டு அந்த வீட்டு கதவை போய் திறக்கிறான். திறந்து பார்த்தா உள்ளே யாருமே இல்லை. வெளியே நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு இருக்கும்போது வெளியிருந்து யாரோ வந்து சிரிக்கிற சவுண்ட் கேட்குது. அப்புறம் வந்து அவன் வெளியே வந்து பார்க்குறான், அங்கே வந்து ஒரு பாட்டி, வயசான பாட்டி வந்து நின்று சிரிச்சுட்டே இருக்காங்க, ரொம்ப பயங்கரமாக இருக்காங்க அவங்க பார்க்குறதுக்கு. லெனின் வந்து பயந்துட்டான், இந்த வீட்டில் வந்து இந்த பாட்டி எப்படி வந்தாங்க அப்படின்னு பயந்துட்டான். திடீர்னு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவங்களோட உருவம் வந்து தானாக மறைஞ்சிருது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் ரொம்பவே பயந்துட்டான், எங்கே போனாங்க அவங்கன்னு சொல்லிட்டு வீடை சுற்றி பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு வந்து யாருமே அங்கே வீட்டில் சுற்றி முத்தியும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவனுக்கு வந்து அவங்க அம்மா சொன்ன கதை வந்து ஞாபகம் வருது. ரொம்ப நாளுக்கு முன்னாடி அந்த வீட்டில் வந்து ஒரு பாட்டி வந்து இருந்தாங்க, அவங்க ரொம்ப லோன்லியாக தனியாகவே இருந்தாங்க. ஸோ தனியாக இருந்தனால ரொம்ப டிப்ரெஷனுக்கு போய் அவங்க வந்து அங்கேயே சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. ஸோ அவங்களோட ஆத்மா அந்த வீட்டில் தான் சுற்றிட்டு இருக்குன்னு நிறையா பேர் சொல்கிறாங்க அப்படின்னு வந்து அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஞாபகம் வந்து வெளியே வந்து நீ இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு பயந்து சைக்கிள் எடுத்துட்டு ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிக்கிறான். மழை வந்துட்டே இருக்குது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு சர்ச் இருக்குது. சர்ச்சை பார்த்தோம்னா லெனினுக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அப்பாடா நம்ம சர்ச்சுக்குள்ளே போயிடலாம், எந்த ஆவியும் வந்து சர்ச்சுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போய் மலையில் வந்து நிற்கிறான். ஆனால் வந்து அது
ரொம்ப பழைய காலத்து சர்ச்சு, உள்ளெல்லாம் வந்து தண்ணி ஒழுகிட்டு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி சர்ச் இருக்கு. அப்படி அவங்க போய் நின்று பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு பயங்கரமான இடி வருது. இடி வந்தவுடனே அவன் வந்துட்டு கண்ணை மூடிட்டு கண்ணை திறக்கலாம். திடீர்னு பார்த்தா அந்த சர்ச்சே வந்து அப்படியே வேற மாதிரி மாறுது. புதுசாக கட்டின சர்ச் மாதிரி ரொம்ப கிளீனாக அங்கே மக்கள்லாம் உட்காந்து ப்ரே பண்ணுற மாதிரி, ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு நிறைய பேர் உட்காந்து வந்து ப்ரே பண்ணுற மாதிரி மாறி இருந்த சர்ச்சு. அவங்க உள்ளே போனதை பார்த்துட்டு ஒருத்தர் பார்த்துட்டு அவனை, நம்ம கூட சேர்றதுக்கு வந்து இவங்க வந்திருக்காங்க, புதுசாக ஒருத்தர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் எல்லாரும் அவனையே திரும்பி பார்க்குறாங்க. இல்லை, நான் தப்பான இடத்துக்கு வந்துட்டு நம்ம போக பார்க்குறோம், ஆனால் அவனால் போக விடாமல் நாலு பேர் வந்து மறைச்சிட்டாங்க. அவனை மறைச்சு, இல்லை நீங்கள் இங்கே தான் வந்திருக்கீங்க, எங்கள் கூட தான் சேர்றதுக்கு வந்திருக்கீங்க, உங்களை தான் கூப்பிட்றாங்க, முன்னாடி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு வேறு வழியே இல்லை, அவன் வந்து முன்னாடி போகிறான். அதுக்கப்புறம் அவங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து அவங்க ரவுண்ட் பண்ணிடுறாங்க. அவனுக்கு ரொம்ப பயம் அதிகமாகிட்டே இருக்கு, இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு ரவுண்ட் பண்ணுறப்போ கடவுளே என்னை காப்பாற்றி இதெல்லாம் கனவாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அவன் வந்து கூப்பிட்றான். அப்போ திடீர்னு வந்து அங்கே இன்னொரு இடி இடிக்குது. மறுபடியும் வந்து அந்த சர்ச் வந்து பழைய மாதிரியே ஒரு பாழடைஞ்ச பில்டிங்காக மலையெல்லாம் ஒழுகிற மாதிரி மாறிடுது. ஸோ வந்து இங்கே என்ன நடக்குது, இந்த சர்ச் வந்து ஏன் இந்த மாதிரிலாம் ஆகுது, அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்பயே யாரோ வந்து அவனை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கூப்பிட்ற மாதிரி சவுண்ட் கேட்குது. அப்புறம் யாரோ அவனை தள்ளி விட்டுட்டு போகிற மாதிரியும் இருக்குது. அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல இந்த சர்ச்சுக்குள்ளே. அதுக்கப்புறம் இனிமேல் இங்கே இருக்க வேணாம், நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, நம்ம தோத்துட்டோன்னு போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு வேகமாக வரான். வேகமாக வரா அங்கே அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னும் பயத்தோட, என்னடா எண்ணெயில் காய்ச்சி பலம் வேற பயங்கரமாக வந்து அவன் என்ன பண்ணுவான், அவங்க அம்மா கிட்ட நம்ம என்ன பதில் சொல்கிறது, இன்னும் அவன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பயத்தோட பேசிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக 8 மணிக்கு வந்து லெனின் வந்து அங்கே ரீச் ஆகிட்டான். லெனின் வந்ததுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அதுக்குள்ளே 15 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வந்துட்டியானா லெனின் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு லெனின் வந்துட்டு, இல்லைடா நான் 15 கிலோமீட்டர் போகல, நான் 5 கிலோமீட்டர் தான் போனேன், உங்களுக்கு தான் தெளிவாக போகுதுன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு மழை வந்துச்சுன்னு நான் வந்து ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்கு முன்னாடி போயிருந்தேன், ஒரு பாட்டி வந்தாங்க, அவங்க திடீர்னு மறைஞ்சிட்டாங்க, சிரிச்சுட்டே இருந்தாங்க, திடீர்னு மறைஞ்சிட்டாங்க, யாருன்னு கேட்டால் வந்து சொல்லலை. அதுக்கப்புறம் தான் வந்து அது ஒரு பாட்டியோட ஆத்மான்னு தெரிஞ்சு அங்கேருந்து நான் கிளம்பி வேகமாக ஒரு சர்ச்சுக்குள்ளே போனேன். சர்ச்சுக்குள்ளே போனப்போ வந்து அங்கே நிறையா அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே நடந்ததெல்லாம் வந்து சொல்கிறான். சொல்லிட்டு நான் வந்து பயந்துதான் வந்து சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சேலஞ்ச் கொஞ்சம் பையன், சாரிடா லெனின், நீ எங்களெல்லாம் டீஸ் பண்ணனால தான் வந்து நான் இப்படி ஒரு சேலஞ்சை உனக்கு தந்தேன், உங்களுக்கு நிறைய கஷ்டம் வந்துருக்குள்ள, சாரி அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்லடா, நான் வந்து டீஸ் பண்ணது தப்பு தான் அப்படின்னு லெனின் சொல்லிட்டு, ஆனால் அந்த சர்ச்சுக்குள்ளே நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, நம்ம என்ன நடக்குதுன்னு போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து, இன்றைக்கி நம்ம எங்கேயும் போக முடியாது, வீட்டுக்கு போகலாம், நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் லெனின் வந்து தூங்க ட்ரை பண்ணுறான், ஆனால் அவனால் நைட் ஃபுல்லாக தூங்கவே முடியல. நைட்லாம் வந்து அவனுக்கு ஒரு கெட்ட கெட்ட கனவாக வந்துட்டு ரொம்ப பயமாகவே இருந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் தூங்கவே இருந்துட்டான். காலையில் எழுந்திரிச்சு அவங்க அம்மா வந்துட்டு, என்னாச்சு லெனின் ஒரு வாணி இருக்கேன்னு கேட்குறாங்க. அப்பா அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி சர்ச்சுக்கு போனது, அந்த வீட்டுக்கு போனது, அந்த ஆத்மாவை பார்த்தது, சர்ச்சில் நடந்த அமானுஷ்யமான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த சர்ச்சில் என்ன நடந்துச்சுன்னு கேட்குறான். ஊருக்கு வெளியே ஃபஸ்ட்டு வந்து கேட்குறான், சொல்ல ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்டப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அங்கே வந்து சண்டே எல்லோரும் ப்ரேயர் பண்ண போனாங்க, அப்போ வந்து ஒரு குண்டு வெடிப்பு அங்கே நடந்தனால அங்கேருந்த மக்கள் எல்லாருமே வந்து அந்த சர்ச்லேயே இறந்துட்டாங்க, அதுலேருந்து அந்த சர்ச்சை வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை யாரோ, அதுலேருந்து அங்கே அந்த பக்கம் போகிறவங்களாம் கூட அந்த ப்ரே பண்ணுற சவுண்ட் கேட்குது, ஏதோ சவுண்ட் கேட்குது அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. அதனால அந்த சர்ச்சுக்கு யாருமே போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இதெல்லாம் கேட்குறேன்னு கேட்டப்போ லெனின் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து அங்கே போன விஷயத்த சொல்கிறான். லெனின், நீ எதுக்கு அங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் அங்கே எங்கேயும் போகாதீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே நடக்கும், நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அந்த வீட்டுக்கு அந்த சர்ச்சுக்கு எங்கேயுமே போகாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. லெனினும் சரின்னு சொல்லிட்டு ரொம்ப சமத்தான பையனாக வந்து அதுக்கப்புறம் இருக்கான். யாரையுமே அவன் டீஸும் பண்ணுறதில்ல, யாரையுமே வந்து பயணம்போலி அதெல்லாம் வந்து சொல்லாமல் ரொம்ப சமத்தான பையனாக இருக்கான். இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சு இன்னொரு ஸ்டோரியை சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.